ஐயா வீதியில் நடந்து வந்தார்.
ஐயா வா ஐயா தப்புன்னா வா சொன்னா நீ விட்டுணும் என்னத்த
يسيب كلامه يسيب كلامه يسيب كلامه يسيب كلامه
அந்த கவுரு தான் கலையத்துல கட்ட முடியுமா? கட்ட முடியுமா? அப்படியே சேர்ந்தனாலும்
அந்த கலயத்துல ஆயிரம் துவாரம். ஆமா ஆயிரம் ஓட்டம் ஆயிரம் ஓட்டம் இருக்கு. அதுதான் தண்ணி தான் வருமா நிக்குமா? அப்ப தண்ணியே வந்தாலும் தண்ணியே வந்தாலும் அது போய் தொலைச்சி அடிக்கு வேற மானத்தை பாத்துட்டு இருக்குது. ஆமா அது போய் ஊத்தினா அதான் துளுக்குமா வளருமா? என்னடா இது ஒண்ணும் புரியல. கண்டாலே கண்டா சொல்லுங்க அவருடைய மனைவி உமா மகேஸ்வரியும் அவர் கையெழுக்கக்கூடிய சந்திரகாந்தம் என்று சொல்லக்கூடிய வாளாயுதம் கேட்டார். அந்த கள்ளம் கபடு சூதுவாது இல்லாத சிவபெருமான் அப்படியே வரம் கொடுத்துட்டார். இவன் வாங்கிட்டு வந்துட்டார். அப்ப பார்த்தார் பகவான் ஒரு பிராமணன் அவரு கொண்டு என்னடா மச்சா இப்படி வரம் கொடுத்துட்டார். தன்னுடைய தங்கை உமா மகேஸ்வரி அனுப்பிச்சிட்டார். இது விட்டா இது என்ன ஆகும்? போன தவிடுபடி ஆகிரும். அதனால் உருவத்தை மாத்தி அது பொத்த தோண்டி தண்ணி ஊற்றிட்டு இருந்தார். நீ வாங்கி வந்த வரோ இப்படி இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? 3.5 கோடி போக. 3.5 கோடி இல்ல, 6.5 கோடி ஆகி. 6.5 கோடி ஆகிலும் உண்மையான உமா மகேஸ்வரி விட்டுட்டு அங்க பன்னிவிடு வேலை செய்யக்கூடிய மண்டோதிரி மந்திரம் இல்லாத மரவாள இப்படி வாங்குவான் சொன்னதும் இவன் உண்மையை நம்பிட்டான். கேட்பார் பேச்சு கேட்க கூட வீர விசாரிப்பது மெய். இவரு நம்பி போனார் பாரு. அதே போல மீண்டும் அவர் வரம் கொடுத்தாரு. அப்ப மனைவி நின்னு போச்சு. 3.5 கோடி ஆயிலும் போச்சு. அப்ப மரவாளு வந்திருக்காரு. பகவான் பாத்துட்டு இப்பதான்பா சரி அப்படின்னு அவர் மட்டும் அவர் வந்து முடிச்சு போயிட்டாரு. இவரு 6.5 கோடி ஆயில வந்திருக்காரு. நினைப்பு 4 கோடி. மறுபடி சென்று 6 கோடி ஆயில் மண்டோதரி மரவா.
يا بس
வைத்த கருமை போல